நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக ஹேமா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கிறேன்ப்பா. மேம், இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து இஞ்சி சட்னியும் மொச்சிக்கா கூட்டும் செய்ய போறேன். சூப்பர் மேம். சோ ஃபர்ஸ்ட் சட்னியா கூட்டா? ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சியை வந்து வறுத்துக்கலாம். இஞ்சி சட்னிக்கு ஓகே என்ன சேர்த்துக்கலாம்? இஞ்சி நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கணும் இந்த மாதிரி. ஓகே. அதை ஃபர்ஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இது ரோஸ்ட் ஆகிற நம்ம அதுக்குள்ள மொச்சிக்காவுக்கு செஞ்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்ப்பா. கடுகு, உளுந்த பருப்பு, இந்த சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். நமக்கு நமக்கு இட்லி தோசை இல்ல சாதத்தை கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு வெடிக்கட்டும். இஞ்சி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். பச்சை அப்படியே சேர்த்துட்டோம்னா நெஞ்சு எரியும். ஓகே. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இருக்கு கருவேப்பிலை, கூட்டுக்கு பாத்தீங்கன்னா கடுகு, உளுந்த பருப்பு, அதோட வந்து வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திருக்காங்க. தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இந்த மொச்சிக்காய் வருங்க. இப்ப வந்து இந்த பச்சை மொச்சிக்காய் வந்து சீசன். இப்போ இதை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த சீசன்ல தான் கிடைக்கும், அதனால கண்டிப்பா எல்லாம் செஞ்சு பாருங்க. ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். உப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, அதோட வந்துட்டு பச்சை மொச்சை அது சேர்த்தாங்க. அண்ட் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்காங்க, மிளகாய் தூள் சேர்த்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்காங்க. இப்போ நம்ம கூட்டுக்கு அரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு அரைச்சிக்கிறேன். இப்ப இஞ்சி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். சரி. ஸோ இஞ்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா உணவை வந்து மருந்து அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இஞ்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு அஜீர்ண கோளாறு, டைஜஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம உடனே வந்து இஞ்சி தட்டி போட்டு டீ குடிப்போம். உடனே நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ஈவன் ஒரு சோம்பல் ஆகட்டும் இல்லைனா ஒரு சளி ஏதாவது இருந்தாலும் நம்ம வந்து இஞ்சி வந்து நம்ம அது உணவில் வந்து சேர்த்துப்போம். இப்போ மேம் நமக்காக பார்த்தீங்கன்னா இஞ்சி வச்சு சட்னியே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் 1 வீக் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து இப்போ ஜுரம் அதெல்லாம் வரும்போது நமக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நல்லா அந்த மாதிரி சொல்லுன்னு ஒரு சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா
ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேன். சரி, அதே எண்ணெயிலே அப்படியே செஞ்சுக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பூண்டு எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஜென்ரலாக இப்போ வந்து கத்திரிக்காய்லாம் சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து செய்யும் போது நம்ம அந்த கூட்டோ ஏதோ ஒரு அதில் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காயுடைய நிறம் வந்து மாறாமல் நமக்கு அந்த ஃபுட் கலர் வந்து அப்படி இருக்கும். வத்தல், காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இப்ப இதை எடுத்துடுறேன். இதுல ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி நல்ல பொடியாக வந்து கட் பண்ணி எண்ணெயில் வந்து டீப்பாக வந்து வதக்கி அதை தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு நிறையா சேர்த்துக்கிட்டாங்க, எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து அதில் வந்து காஞ்ச மிளகாய் வத்தல், பூண்டு வந்துட்டு கட் பண்ணி போட்டாங்க, அண்ட் கருவேப்பிலை போட்டு அதையும் தாழ்ச்சி இப்போ அதை ஆல்ரெடி நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இஞ்சியோட சேர்த்துருக்காங்க. இது நல்லா ஆறட்டும், ஆறுனதுக்குள்ள அரைச்சிக்கலாம். நம்ம அதுக்குள்ள இந்த தேங்காய் வரைச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சதை இதில் சேர்த்துடலாம். ஓகே, ஒரு பூண்டு எடுங்கப்பா. இது நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இதில். ஓகே, ரெண்டு விசில் எடுத்து, ரெண்டு விசில் வச்சா போதும், வெந்துடும். சரி, இப்ப நம்ம இதை அரைச்சிக்கலாம். புளி, புளி ஊற வச்சிருக்கிறோம். ஒரு துண்டு புளி, வெல்லம், எவ்வளவு இஞ்சி சேர்க்கிறோமோ அதுக்கு சம அளவு நம்ம வெல்லம் சேர்க்கணும். உப்பு சேர்த்து வச்சிடுறேன். காரத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஆமா, இல்லைன்னா ரொம்ப எரியும், நம்ம சாப்பிட முடியாது, வயிறுலாம் எரியும். கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன்.
எண்ணெய் காய வச்சுக்கலாம். இது வெந்திருக்கும் பாத்திரலாம். சோ குக்கர் வந்து ரெண்டு விசில் விட்டு அது இப்போ ஸ்டீம் அடங்கியிருக்கு. நல்லா வெந்துடுச்சுப்பா. ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இது சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நம்ம வந்து தக்காளி சாதம் வைக்க முடியல, வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் சாதம், லெமன் சாதத்துக்குலாம் நல்லா இருக்கும். ஸோ ஊர் சைடு இந்த பச்சை மொச்சன்றது சீசன் வந்தாலே அடிக்கடி செஞ்சுடுவாங்கல்ல. ஆமாம். கருவேப்பிலை, பெருங்காயம், அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது எண்ணெயில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி மட்டும் எடுத்தால் நமக்கு இஞ்சி பச்சடி ரெடி. இது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் செய்யணும் தாளிக்கிறது. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திரண்டு வரும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இஞ்சி பச்சடி ரெடி. வாசனை சும்மா கும்மா இருக்கு. பவுல் எடுத்துக்கிறேன். ஆ, மொச்சிக்காய் கூட்டு, மொச்சிக்காய் கூட்டு, இஞ்சி பச்சடி ரெடி. அதான் இஞ்சி சட்னி. ஸோ நமக்காக இன்னைக்கு வந்து பச்சை மொச்சை கூட்டும் அண்ட் இஞ்சி சட்னியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம், வெறும் ஸ்டீம் ரைஸே போதும் இது வந்து நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. டேஸ்ட் பிரமாதமாக இருக்கு மேம். அண்ட் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணது இந்த இஞ்சி சட்னிக்கு தான். சூடாக இருக்குது எல்லாம். தூள் கலப்பிட்டீங்க. ஸோ முக்கியமாக இதில் வந்து நீங்கள் ஈக்குவல் ரேஷியோ வெல்லம் எடுத்தது தான் ஹைலைட்டே. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கு மேம். மேம் நீங்கள் தாளிக்கும் போதும் அந்த பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து தாளிச்சது எல்லா வாசனையும் சேர்ந்து மாதிரி ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. இஞ்சி ஸ்மெல்லோட இப்போ பானகம் வந்து சாலிட் வெர்ஷன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ ரெண்டு ரெசிபியுமே இன்னைக்கும் வந்து ரொம்ப சூப்பராக சமைச்சு கொடுத்துட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்பா. இஞ்சி சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, எண்ணெய், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, மிளகாய் வத்தல். இஞ்சி சட்னி செய்யும் முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் அதில் பொடியாக நறுக்கிய இஞ்சி சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். இஞ்சி நன்கு வதங்கியதும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வைக்கவும்.
பிறகு வாணலியில் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நன்கு பொன்னிறமாக வறுக்க வேண்டும். இதோடு பூண்டு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி அதையும் தனியாக எடுத்துக்கொள்ளவும். பிறகு மிக்சி ஜாரில் வதக்கிய அனைத்து பொருட்களையும் சேர்த்து இதோடு புளி இஞ்சி எடுத்த அளவிற்கு வெல்லம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைத்தெடுத்துக் கொள்ளவும். பிறகு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து தாளித்து இறக்கினால் சுவையான இஞ்சி சட்னி தயார். பச்சை மொச்சை கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் பச்சை மொச்சை உப்பு தேங்காய் சோம்பு பூண்டு. பச்சை மொச்சை கூட்டு செய்யும் முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்று எண்ணெய் காய்ந்ததும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். பிறகு இதில் தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் பச்சை மொச்சை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும். பிறகு மிக்சி ஜாரில் தேங்காய் சோம்பு சேர்த்து அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு அரைத்த விழுதை குக்கரில் சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும். இதோடு பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்து இரண்டு விசில் விட்டு இறக்கினால் சுவையான பச்சை மொச்சை கூட்டு தயார்.